ட்விட்டரில் ப்ளூடிக் வைத்திருப்பவர்களுக்கு மாத சந்தா வசூலிக்கப்பட்டதை போல ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பயனர்களுக்கும் ப்ளூடிக் கட்டணம் வசூலிக்கப்படும் என்று மெட்டா தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சகபக் அறிவித்துள்ளார். டெஸ்லா எனும் மின்சார வாகன நிறுவனத்தை நடத்தி வரும் எலான் மஸ்க் கடந்த ஆண்டு அக்டோபர் 28ஆம் தேதி $44 பில்லியன் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கினார். ட்விட்டரில் மஸ்க் நுழைந்தவுடன் செய்த அதிரடிகள் கொஞ்ச நஞ்சமல்ல. அந்த நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பராக் அகர்வால், தலைமை நிதி அதிகாரி நெட்சனகல், சட்டப்பிரிவு தலைவர் விஜய் காடா உள்பட பல முக்கிய அதிகாரிகளை பணிநீக்கம் செய்தார். அதைத் தொடர்ந்து ட்விட்டர் நிறுவனத்தில் பணிபுரிந்த 7500 பேரை வேலை நீக்கம் செய்தார். ட்விட்டரின் உள்ளடக்க கொள்கையிலும் முற்றிலும் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்படும் என அறிவித்தார். ஆனாலும் ட்விட்டர் உள்ளடக்க கொள்கையில் பேச்சு சுதந்திரத்திற்கு இடம் உண்டு என்றும் அவர் கூறினார். அதே சமயம் எதிர்மறையான வெறுக்கத்தக்க ட்வீட்டுகள் நீக்கப்படும் என்றும் மஸ்க் கூறினார். அதற்கடுத்து அவர் செய்ததுதான் உச்சகட்டம். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ட்விட்டர் பயனர்கள் சிறிதும் எதிர்பார்த்திராத ஒரு அறிவிப்பை செய்தார். ட்விட்டரில் ப்ளூடிக் வைத்திருப்பவர்கள் மாதத்துக்கு $8, இந்திய மதிப்பில் சுமார் ₹660 கட்டணமாக வசூலிக்கப்படும் என்பதே இலான் மஸ்கின் இந்த அறிவிப்பு. கட்டண பயனாளர்களுக்கு நீண்ட ஆடியோக்கள் வீடியோக்கள் பதிவேற்ற அனுமதி அளிக்கப்படும் என்றும், பதிலளித்தல் தேடுதல் ஆகியவை முன்னைவிட வேகமாக இருக்கும் என்றும், இடையூறாக வரும் விளம்பரங்கள் குறைத்து காண்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். மஸ்கின் இந்த அறிவிப்புக்கு ட்விட்டர் பயனாளர்கள் மத்தியில் பலத்த எதிர்ப்பு கிளம்பியது. ஸ்டீஃபன் கிங் போன்ற ஆங்கில எழுத்தாளர்கள் எலான் மஸ்கின் இந்த முடிவை கடுமையாக சாடினார்கள். இதனால் பலரும் ட்விட்டரிலிருந்து ஃபேஸ்புக்கு சட்டென இடம் மாறினார்கள். மஸ்கின் இந்த அறிவிப்பை கிண்டல் செய்யும் வகையில் பலரும் போலியாக பிரபலமான தலைவர்கள், நடிகர்கள், பன்னாட்டு நிறுவனங்கள், ஏன் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் கூட மோசடியான ட்விட்டர் கணக்குகளை தொடங்கினார்கள். இந்த பிரச்சனையை சமாளிக்க முடியாமல் பின்வாங்குவதிலும் அதிரடி காட்டிய மஸ்க் ப்ளூடிக் கட்டணம் வசூலிக்கும் முடிவை கடந்த நவம்பர் 11ஆம் தேதி தற்காலிகமாக நிறுத்தி வைத்தார். ஆனால் அடுத்த 2 வாரங்களுக்கு பிறகு நவம்பர் 29ஆம் தேதி முதல் ப்ளூடிக் கட்டணம் மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ப்ளூடிக் வசதியானது 3 நிறங்களில் கொண்டு வரப்பட்டது. அரசாங்கம் தொடர்பான ட்விட்டர் கணக்குகளுக்கு சாம்பல் நிறமும், தனியார் நிறுவனங்களுக்கு தங்க நிறமும், தனி நபர்களுக்கு நீல நிறமும் என தனித்தனி நிறத்தில் டிக் வசதி அறிமுகப்படுத்தப்பட்டது. முன்னர் எழுந்த எதிர்ப்பு ஏனோ இப்போது தொடரவில்லை. ட்விட்டரில் ப்ளூடிக் வசதிக்கு கட்டணம் வசூலிப்பதில் மாற்றம் ஏற்படுவதற்கான அறிகுறி எதையும் காணோம். அது ஒருபுறம் இருக்க, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் ப்ளூடிக் வசதியை பெறுவதற்கு இனி பணம் செலுத்த வேண்டும் என மெட்டா நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் சகபர்க் அறிவித்துள்ளார். இது குறித்தான அறிவிப்பை மார்க் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். அதில், இந்த வாரம் முதல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ப்ளூடிக் வைத்திருப்பவர்களுக்கு மாத சந்தா வசூலிக்கப்படும். இணையத்தில் பயன்படுத்துவோருக்கு மாதத்துக்கு $12, ஆப்பிள் ஐபோன்களில் மாதத்துக்கு $15 சந்தா வசூலிக்கப்படும். ப்ளூடிக் பெற விருப்பம் தெரிவிப்பவர்கள் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஏதேனும் அடையாள அட்டையை சமர்ப்பித்து ப்ளூடிக் பெறலாம். ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளில் இந்த சேவை முதலில் அறிமுகப்படுத்தப்படுகிறது. ப்ளூடிக் பெறுவதன் மூலம் பயனாளர்கள் கூடுதல் பாதுகாப்பை பெறுவார்கள் என்று மார்க் சகர்பர்க் தெரிவித்துள்ளார். மார்க்கின் இந்த அறிவிப்பை சமூக ஊடகங்களில் பலரும் விமர்சித்து வருகின்றனர். ட்விட்டரில் ப்ளூடிக் வைக்க பணம் வசூலிக்கிறார்கள் என்பதால் தான் ஃபேஸ்புக்கிற்கு மாறினோம், ஆனால் இங்கேயும் ப்ளூடிக் வைக்க கட்டணம் வசூலிக்கப்படுகிறது என ஆவேசப்படுகிறார்கள் வலைவாசிகள். இதனிடையே மெட்டாவின் இந்த அறிவிப்பு குறித்து ட்விட்டரில் ஒருவர் பகிர அதற்கு எல்எல் செய்யும் வகையில் ஸ்மைலியை பகிர்ந்திருக்கிறார் இலான் மஸ்க். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.